திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் அரசு பொது மருத்துவமனை எதிரே திடீரென சிலர் சாலையை மறித்து போராட்டத்தில் குதித்தனர். அனுமதியின்றி திடீரென சாலையை மறித்து அவர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் உடனடியாக அங்கு வர இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சில தனியாருக்கு சொந்தமான வேன் ஒன்றையும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் உடைத்து விட்டதாக தெரியவர இன்னும் அந்த இடம் பதட்டமாகி போனது. போராட்டம் செய்தவர்களிடம் சமாதானம் பேசியது காவல்துறை. நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பின் சமாதானமானார்கள். ஆனால் அடுத்த நிமிடமே போராடியவர்களில் சிலரை கைது செய்தது காவல்துறை. அவர்களின் மீது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், கொலை முயற்சி என பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைத்திருக்கின்றனர். கோபம், ஆக்ரோஷம், கல்லெறிதல், கைது என சாலையில் நடந்த இவ்வளவு கலேபரத்திற்கும் காரணம் ஒரு இளம் பெண். அந்த பெண் என்ன செய்தார், அங்கு அப்படி என்ன அசம்பாவிதம் நடந்தது என விசாரிக்கச் சென்றோம். ஊரே பதட்ட மனநிலையில் இருந்தது. நேரில் பார்த்தவர்கள், விஷயத்தை கேள்விப்பட்டவர்கள் என எல்லோரிடமும் பேசினோம். பயம் அவர்களிடம் விலகாமல் இருந்தது. அந்த ஊஞ்ச கொம்பு தெரியுவார், அந்த புதைக்கு அந்த புதையில தான் போட்டிருந்தாங்களாமா. சரி சரி. என்ன அந்த மாதாரி பிள்ளை பார்த்துருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ளது தென்னம்பட்டி. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் கொத்தனார் கதிர்வேல். இவரது இளைய மகள்தான் ஜெயஸ்ரீ. நல்ல படிப்பாளி, கடின உழைப்பாளி என இளம் வயதிலேயே ஜெயஸ்ரீக்கு ஊருக்குள் நல்ல பெயர். கவர்மெண்ட் ஸ்கூல் தான், ப்ளஸ் டூ வரைக்கும் தென்னம்பட்டியில் இருக்குது. முடிச்சுட்டு வேடந்தூர், அப்போ காலேஜ் இங்கே இப்போ தண்ணிப்பட்டம்பட்டி காலேஜ் வந்து ஓப்பன் ஆகலை. அப்போ வேடந்தூருக்குள்ளே போயிட்டு வந்துடும். ரெண்டு வருஷம் போச்சு, அப்புறம் மூணாவது வருஷம் போது இங்கே காலேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. மூணு வருஷம் டிகிரி பிஏ தமிழ் மட்டும் படித்து. படிக்கும்போதே பகுதி நேர வேலை பார்த்து கொண்டே படித்து வந்திருக்கிறார் ஜெயஸ்ரீ. பிஏ தமிழ் படித்தவருக்கு அதற்கான சரியான வேலை கிடைக்காமல் போயிருக்கிறது. இதனால் அம்மா வேலை பார்த்த கம்பெனியில் 5000 சம்பளத்திற்கு வேலை பார்த்து வந்திருக்கிறார். வீட்டின் சூழ்நிலை கருதி ஓவர் டைமும் பார்த்திருக்கிறார். நாங்கள் ரெண்டைக்கெல்லாம் முழிச்சிருவோம், எப்படியா இருந்தால் இந்த பிள்ளை வரதுனால ரெண்டைக்கு நாங்கள் எல்லாருமே முழிச்சுக்குவோம் வீட்டுக்குள்ளே. பார்க்கும்போது கடைசியில் அந்த பிள்ளை வரல. என்ன வரல, ஒரு தான் ஓட்டம் எதுவும் பார்க்குது என்னமோ. நானும் விடிய விடியெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு தான், விடியால் தான் வருவோம். ரெண்டு பேருமே தாய் பிள்ளையை ஓட்டி பார்த்துட்டு விடியால் 9 மணிக்கெல்லாம் வந்திருக்கிறோம். அது மாதிரி கூட ஓட்டி பார்த்துட்டு எது வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். அப்பா படும் கஷ்டத்தை உணர்ந்து கடினமாக உழைத்திருக்கிறார் ஜெயஸ்ரீ. அதே சமயம் படிப்பின் மேல் தீராத ஆசை கொண்டிருந்திருக்கிறார். படிப்பு மட்டுமே தன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறது என உறுதியாக நம்பினார். அதனால் இரவு முழுவதும் வேலை, பகலில் படிப்பு என மீண்டும் தன் படிப்பை தொடர்ந்திருக்கிறார். அக்கா வேறு கல்யாணம் முடிச்சு கொடுத்து ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான். இப்போ எனக்கெலாம் கல்யாணம் வேணாம், நான் மேலே இன்னும் 2 வருஷம் படித்தேனாக்கா எதுக்கு நல்ல ஒரு வேலையோ ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ வந்து உங்கள் சிரமத்தை சரி பண்ணிக்கிட்டு நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லுவோம். சரிஞ்சாலும் பழனியில் வந்து காலேஜில் சேர்த்து விட்டேன். தினமும் காலையில் கல்லூரி செல்லும் ஜெயஸ்ரீ மாலையில் நூற்பாலைக்கு வேலைக்கு செல்வாராம். மாலை 3 மணிக்கு மேல் வேலைக்கு செல்பவர் வீடு திரும்ப பின்னிரவு 2:30 ஆகும் என்கிறார்கள். தினமும் ஜெயஸ்ரீயோடு அந்த பகுதியைச் சேர்ந்த பலரும் வேலைக்கு செல்வதால் அவர் தினந்தோறும் பாதுகாப்பாகத்தான் வீடு திரும்பியிருக்கிறார். ஆனால் சம்பவம் நடந்த அன்று இரவு அவர் மட்டும் வீடு திரும்பவில்லை. ஜெயஸ்ரீ பேசிய விதம் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனாலும் அவர் குடும்பத்தினரிடம் ஏற்படுத்தி வைத்திருந்த நன்மதிப்பால் அவரை நம்பியிருக்கின்றனர். 9 மணிக்கு சாப்பிட்டேன், அப்போ கேட்பேன் சாப்பிட்டப்பா அப்படின்னு சொல்லும், அவ்வளோதான். அன்றைக்கி நிலைமைக்கு வந்து 9:20 என்ன சாப்பிட்டேன்னு கேட்டேன். சாப்பிட்டப்போ எங்கே இருக்குன்னு கம்பெனியில் இருக்கேங்குது. கம்பெனியில் இருக்க சொல்ல போகும்போது யாரோ பக்கத்தில் சவுண்டு கேட்குது, யார் கூடு அப்படிங்கிறேன். ஒருத்தர் இல்லை அப்படிங்குது, இதில் வேலை செய்கிறவ அப்படிங்குது. அதே மாதிரி வந்து ஒரு பய சவுண்டு கேட்குது, பேசுன்னு சொல்கிறான். அவ்வளோதான். சரி பாப்பா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கும்போது, இல்லைப்பா கம்பெனிக்குள்ளே தான் இருக்குங்குது. சரின்னு விட்டு நான் சரி எப்பயும் போல் நான் விட்டுட்டேன். ஜெயஸ்ரீ வேலை செய்த கம்பெனியில் நிறைய கெடுபிடிகள் இருந்திருக்கிறது. யாரும் ஃபோன் பேசக்கூடாது என்ற விதிமுறை இருந்திருக்கிறது. ஜெயஸ்ரீயின் அம்மாவும் அங்கு வேலை பார்த்திருந்ததால் இவையெல்லாம் அவருக்கு தெரியும். இதனால் ஜெயஸ்ரீ ஃபோனை அணைத்து வைத்திருக்கலாம் என நினைத்திருக்கிறது அந்த குடும்பம். ஆனால் இரவு 2:30 வந்திருக்க வேண்டிய ஜெயஸ்ரீ அன்று இரவு வீட்டுக்கு வரவில்லை. அப்போதும் ஜெயஸ்ரீயின் வீட்டில்
தங்கள் மகள் ஓவர் டைம் பார்த்துவிட்டு வரலாம் என அப்பாவியாக நம்பியிருக்கின்றனர். மறுநாள் காலை 10 மணியாகியும் ஜெயஸ்ரீ வரவில்லை. இதனால் ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என மெல்ல உணர்ந்திருக்கிறார்கள். இரவு வேலைக்கு சென்று திரும்பிய பிள்ளைகள் வீட்டில் சென்று விசாரித்திருக்கின்றனர். அவர்கள் சொல்லிய செய்தி இன்னும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. பசங்க 3 மணிக்கு வந்து படுக்கிறவங்க போய் எழுப்ப முடியாதுல்ல, அப்புறம் தான் போய் இந்த இங்கே இருக்கிற பிள்ளைய போகிறவங்கள்ட்ட போய் நாங்கள் எழுப்பி கேட்கையில் பிள்ளை கம்பெனிக்கு வரல, வேலைக்கு வரல அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இதற்கு மேல் காலதாமதம் செய்வது ஆபத்து என நினைத்தவர்கள் காவல் நிலையம் சென்றிருக்கின்றனர். தங்கள் மகளை காணவில்லை என புகார் அளித்திருக்கின்றனர். சேதரை சொல்ல போது அவங்க நான் என்னையா வயசு பொண்ணாக இருக்குது, நாளைக்கு பேப்பரில் போட்டு விட்டுற நான் அந்த வாழ்க்கை பாதிக்கேன், ஒரு வேலை வாய்ப்புக்கு பல சிக்கல் வரும், அதனால் பார்த்துக்கோ, சொந்தமாக தான் குறைந்தளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு தேடுங்க, அப்படி இல்லைன்னா வாங்க. 2 நாட்கள் அக்கம் பக்கம் உறவினர்கள் வீடு என எல்லா பக்கமும் தேடியிருக்கின்றனர். ஜெயஸ்ரீ யாரையோ திருமணம் செய்து எங்கேயோ போய் தங்கியிருப்பார் என நினைத்து தங்களையே சமாதானப்படுத்தி கொண்டிருக்கின்றனர். ஜெயஸ்ரீயிடமிருந்து ஃபோன் வரும் என காத்திருந்திருக்கின்றனர். ஆனால் 2 நாட்கள் கடந்தும் அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஜெயஸ்ரீ சம்பவம் நடக்கும் முதல் நாள் பக்கத்தூரில் இருக்கும் கோயிலுக்கு செல்வதாக சொல்லி சென்றிருக்கிறார். கோயிலுக்கு சென்றுவிட்டு தான் அப்படியே வேலைக்கு சென்று விடுவதாக ஜெயஸ்ரீ சொல்லியிருக்கிறார். இதை அப்பாவியாக அவரது அம்மாவும் நம்பியிருக்கிறார். கோயில்னா அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கோயிலுக்கு போயிட்டு நான் சாமி கும்பிட்டு அங்கேயே கம்பெனி வேண்டில் போய்க்கிறேன், இப்போ அப்படி நான் சாமி கும்பிட்டு கையில் வண்டி போயிடுச்சுன்னா நான் வீட்டுக்கு வந்துடுறேன், இல்லாட்டி நான் வேலைக்கு போகிறேன்ட்டு போகிறவில்ல சரின்னு சொல்லி நாங்கள் விட்டுறோம். ஜெயஸ்ரீ கோயிலுக்கு சென்றது உண்மை, ஆனால் கோயிலிலிருந்து வேலைக்கு சென்றது போய் என கடைசியில் தான் தெரிந்திருக்கிறது. என்னவாப்பா சாப்பாடு எடுத்துகிட்டு போகல, ஒன்றும் செய்யலை, சாப்பாடுக்கு என்ன செய்கிற அப்படின்னு நான் கேட்கும்போது ஒரு ஆம்பளைக்குள்ள குரல் கேட்குது, பேசு பேசுன்னு சொல்லி கேட்குது. என்னவாப்பா எதுவுமே கொண்டு போகல, ஏன்னா ஒரு பசங்க குரல் கேட்குது, என்னவாப்பா அப்படின்னு கேட்கும்போது கேன்டீனில் நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம், அவங்க சூப்பர்வைசர் தான் பேசுகிறாங்கம்மா, சும்மா கால் பண்ணி பேசணான்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுது. சொல்லாமே நாங்கள் வச்சிட்றோம். ஜெயஸ்ரீ காணாமல் போய் 2 நாட்கள் ஆகிவிட்ட நிலையிலும் அவரை பற்றி எந்த சிறு தகவலும் கிடைக்காமல் இருக்க மீண்டும் அவருடன் வேலை பார்த்த பிள்ளைகளிடமே விசாரித்திருக்கின்றனர். அப்போது அவர்கள் சொன்ன ஒரு பெயர் தங்கதுரை. வேலை பார்க்கணுங்க, ஸ்கூலில் வேலை படிக்கிற பிள்ளைய, காலேஜுக்கார பிள்ளையோ எல்லாமே இது மாதிரி ஒரு பிள்ளை பேசிச்சுனா, பையன் பேசினா அப்படின்னு ஒரு லேடி ஒன்று அந்த பிள்ளையோட ஃப்ரெண்டு சொன்னாங்க. யார் என்னென்னு கேட்குறப்ப பேர் தெரியலண்ணா, ஆனால் பேசுவோம், என்கிட்ட பேச சொல்லி கொடுத்துச்சு, நான் பேசினேண்ணா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிள்ளை கூட வேலை பார்க்குற எல்லா ஊர்களையும் போய் நாங்களும் அந்த ஒரு 2 நாள் அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி நாங்களும் விசாரிக்கிறோம். எல்லாம் விசாரிக்கிறப்ப எல்லாமே தங்கத்துறையை மட்டும்தான் சொன்னாங்க. ஜெயஸ்ரீ வேலை பார்த்த நிறுவனத்தில் சூப்பர்வைசராக வேலை பார்த்து வந்தவர் தங்கதுரை. எப்போதும் ஜெயஸ்ரீயும் தங்கதுரையும் எலியும் பூனையுமாகவே இருந்திருக்கின்றனர். ஜெயஸ்ரீ அம்மாவிடமே ஜெயஸ்ரீயை வேலைக்கு அனுப்பாதீர்கள், அவள் இங்கு பிரச்சனை செய்கிறாள் என சண்டை போட்டிருக்கிறார் தங்கதுரை. இந்த தங்கத்துறைங்கிறவ முன்னாடி ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட சொல்கிறான், என்ன சொல்கிறனா உங்கள் பொண்ணு மே இடத்துலம்மா இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லுது, அதை நீங்கள் கொஞ்சம் சொல்லி வச்சுக்கோங்க, கண்டிஷன் பண்ணிக்கிங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுது. வேலை செய்யும் இடத்தில் தங்கதுரையின் டார்ச்சர் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போயிருக்கிறது. இதனால் ஜெயஸ்ரீயை வேலையிலிருந்து நின்றுவிடும்படி சொல்லியிருக்கிறது அந்த குடும்பம். ஆனால் ஜெயஸ்ரீ மட்டும் அதை மறுத்து வந்திருக்கிறார். நம்ம கொடுப்பு சூழ்நிலை, நான் படிக்கணும், இன்னும் 2 வருஷம் நான் டிகிரி முடிக்கணும், டிகிரி முடித்தா நான் ஒரு ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கிக்குவேன், அப்போ நான் போய் போகிறேன்னா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லி எங்களை வாயை அடைச்சிட்டு வேலை கிளம்பிடுறவில்ல. வெளியுலகிற்கு சண்டை கோழிகள் போல் தோன்றினார்கள் தங்கதுரையும் ஜெயஸ்ரீயும். ஆனால் நிறுவனத்திற்குள் அவர்கள் நடந்து கொண்ட விதம் வேறு மாதிரி இருந்திருக்கிறது. மிக நெருக்கமாக காதலர்கள் போல் பழகி வந்திருக்கின்றனர். அதனாலேயே ஜெயஸ்ரீயுடன் வேலை பார்த்தவர்கள் தங்கதுரையின் பெயரை சொல்லியிருக்கின்றனர். இதனால் தங்கதுரையுடன் ஜெயஸ்ரீ ஊரை விட்டு ஓடிப்போயிருக்கலாம் என நினைத்திருக்கின்றனர். ஆனால் தங்கதுரை ஊருக்குள்ளேயே இருந்திருக்கிறார், அதே நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டும் இருந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையும் போய்விட அவருக்கு ஏதாவது தெரியுமா என தெரிந்து கொள்ள தங்கதுரையை கூப்பிட்டு விசாரித்திருக்கின்றனர். 1ஆம் தேதி என்னை நைட்டு வர சொல்லிச்சு, நைட்டு 7:30 ஒட்டச்சத்திர பஸ் ஸ்டாண்டுக்கு என்னை வர சொல்லிச்சு. நான் போனேன், ஆனால் பிள்ளைய காணா, திருப்பி நான் ஃபோன் பண்ணினேன், செல்லு சுவிட்ச் ஆப்பியா அப்படின்னு சொல்லிட்டான். அவன் சொன்னது
ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காமிச்சிச்சு உங்கள் அக்கா, தாராபுரத்து சைடு தான் அந்த ஊர் சொன்னச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். சொல்லிவிட்டு யார் என்னான்னு கேட்டேன், தெரில அப்படின்னா. சரி விசாரிச்சா விசாரிச்சு சொல் அப்படின்னு சொல்லி நாங்களும் பேசிட்டு வந்துட்டோம். ஜெயஸ்ரீ வேறு யாரையோ காதலித்ததாக தங்கதுரை சொல்லிவிட அது யார் என விசாரித்து வந்திருக்கின்றனர். இந்த சமயத்தில்தான் வேடசந்தூர் அருகே உள்ள வாகரை என்னும் ஊரில் ஒரு இளம் பெண்ணின் உடல் கிடந்திருக்கிறது. ஆள் நடமாட்டம் இல்லா இடத்தில் புதருக்குள் கிடந்த உடலை கைப்பற்றியது காவல்துறை. பேப்பரில் நியூஸ் போட்டிருந்தாங்க, நியூஸ் பார்த்து தான் நாங்கள் ஒட்டந்தரம் போனோம். போயிட்டு வடமர எஸ்ஐ வந்து ஃபோன் போட்டு இது உங்கள் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லவும் நாங்கள் வந்துட்டு பார்க்காம. ஒட்டன்சத்திரம் அரசு பொது மருத்துவமனையிலிருந்து அடையாளம் தெரியாத அந்த இளம் பெண்ணின் சடலம் ஜெயஸ்ரீ இல்லை என சொல்லப்பட்டதால் பார்க்காமலேயே திரும்பியிருக்கின்றனர். இந்த சமயத்தில்தான் ஜெயஸ்ரீ செல்போனில் பேசிய கால் ஹிஸ்டரி வந்திருக்கிறது. ஜெயஸ்ரீ அதிகமாக தங்கதுரையுடன் தான் பேசி வந்திருப்பது தெரியவர மீண்டும் தங்கதுரையை சந்தேகப்பட்டிருக்கின்றனர். ஃபோன் நம்பர் வடமரி எஸ்ஐட்டை தான் எடுத்து வர சொல்கிறார், நானே மரம் தான் எடுத்து கொடுக்குறான். கொடுக்கும்போது இவன் தான் அதிகமாக பேசியிருப்பான், அதிகமாக பேசிட்டே இருக்கிறது இவனாக தான் இருக்குது. இந்த ஒரு மாதத்துக்குள்ள தான், அதுக்கு முன்னாடி கூட நான் எடுத்து கொடுக்கல, ஒரு மாதத்துக்குள்ளே இந்த தான். காவல்துறையிடம் பேசிய சில நிமிடங்களில் தங்கதுரையின் செல்ஃபோன் அணைக்கப்பட்டிருக்க அவர் மீது சந்தேகம் அதிகமாகி இருக்கிறது. வடமர் எஸ்ஐ வந்து கூப்பிட்டு அவன் பேர் நம்பருக்கு கூடும்போது அவன் எடுத்து பேசுகிறான். காலையில் வந்து ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்ல வரேன் சார் சொன்னேன், அதோட முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு 5 நிமிஷம் சென்று வேற பக்கம் லைனை பேசிவிட்டு 5 நிமிஷம் சென்று அவனை கூப்பிடும்போது சுவிச்சாப்போம். இந்த நிலையில் வாகரையின் காட்டுக்குள் கிடந்த அடையாளம் தெரியாத இளம்பெண் சடலத்தின் புகைப்படம் வந்திருக்கிறது. செல்போனில் அந்த புகைப்படத்தை கண்ட கதிர்வேல் அதிர்ந்து போயிருக்கிறார். தன் ஆசை மகள், வீட்டின் கஷ்டத்தை தூக்கி சுமந்த ஆண் பிள்ளை ஒரு காட்டுக்குள் அனாதையாக கொல்லப்பட்டு கிடக்க ரணவேதனையில் கடந்திருக்கிறது அந்த இரவு. என் மருமையனோ எங்க வீட்டுக்காரர் எங்கள்கிட்ட சொல்லலை, பிள்ளைய நைட்டு நேரத்தில் சொன்னோம்னா இதாகிடுவாங்க, ஏற்கனவே நாங்கள் அழுதுகிட்டு கிடக்கிறோம், இன்னும் மீண்டும் திருப்பி இதை சொல்லக்கூடாதுன்ட்டு அவங்க சொல்லலை. பேசாமையே படுத்துருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்ம போய் பார்க்கலாம், இதான் என்னான்னு நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. தெளிவாக தெரிஞ்சு அப்போ என் முன்னா நல்லா தெரியும், ட்ரெஸ்ஸு செருப்பு இந்த மூச்சு இந்த முகம் அந்த மூக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் கண்டுபிடிச்சிட்டேன் முடிக்கடியெலாம் பார்க்கும்போது. அப்போ தான் உறுதியாக சொல்ல வந்தேன். அப்புறம் அங்கேருந்து எஸ்சி அங்கங்கே கள்ளிமந்தயம் ஒட்டன்சரம் திண்டுக்கல் எஸ்பிஎஃப்சி எல்லாம் சொல்லி உடனே எல்லாம் என்கிட்ட நைட்டு வந்து 11 மணிக்கு என் பொண்ணு இறந்துருச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து நான் இருந்துட்டேன். ஜெயஸ்ரீயை இவ்வளவு கொடூரமாக யார் கொலை செய்திருப்பார்கள் என காவல்துறை உடனடியாக அதிரடி விசாரணையில் இறங்கியதும் கொலையாளி உடனடியாக சிக்கிக் கொண்டார். ஜெயஸ்ரீயின் வீட்டாரை அந்த ஊர் இளைஞர்களை உடன் வேலை பார்த்தவர்களை எல்லாம் ஏமாற்றிய தங்கதுரைதான் ஜெயஸ்ரீயை கொலை செய்திருந்தான். ஜெயஸ்ரீயின் வாயில் விஷத்தை ஊற்றி கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலை செய்திருந்தான். மருந்தை ஊத்தி இருக்கிறான், துப்பி இருக்குது, அதுல சேர்ந்து அவன் குரவலைய பிடிச்சிருக்கிறான், குரலைய பிடிச்சது இந்த எலும்பு கிராக்காயி ஒடிஞ்சிருக்குது. ஒரு அப்பாவி இளம் பெண்ணை இப்படி கொலை செய்ய வேண்டிய காரணம் என்ன? தங்கதுரையை கைது செய்த காவல்துறை தீவிரமாக விசாரித்திருக்கிறது. பழனி அருகே உள்ள கணக்கன்பட்டி தான் தங்கதுரைக்கு சொந்தமான ஊர். ஜெயஸ்ரீ வேலை பார்க்கும் அதே நூற்பாலையில் சூப்பர்வைசராக பணியாற்றி வந்திருக்கிறார். அப்போது அங்கு ஜெயஸ்ரீ பணிக்கு வந்தபோது ஜெயஸ்ரீயை பார்த்த உடனேயே காதலில் விழுந்திருக்கிறார். ஆனால் ஜெயஸ்ரீக்கு தங்கதுரை மீது அப்படி எந்த எண்ணமும் முதலில் இல்லை. உடனே தங்கதுரை ஜெயஸ்ரீயை எப்படி தன் காதல் வலையில் விழ வைப்பது என திட்டமிட ஆரம்பித்திருக்கிறார். தான் ஒரு சூப்பர்வைசர் என்ற அதிகாரத்தை அஸ்திரமாக கையில் எடுத்திருக்கிறார். அடிக்கடி வேலை சம்பந்தமாக பேச வேண்டும் என ஜெயஸ்ரீயின் செல்பேசி எண்ணை வாங்கியவர் முதலில் வேலை விஷயமாகவே பேச்சை ஆரம்பித்தவர், பிறகு தன் காதல் லீலையை மெல்ல ஆரம்பித்திருக்கிறார். இதை ஆரம்பத்தில் ஜெயஸ்ரீயின் அண்ணன் கண்டித்திருக்கிறார். ஆனால் வேலை சம்பந்தமாகத்தான் பேசினேன் என தங்கதுரை சமாளித்திருக்கிறார். நீங்க யாரு? சூப்பரேசரா இருந்தா வேலையோட தான் வச்சுக்கணும், வீட்டுக்கு வந்தா நீ ஏன் கால் பண்ணி பேசுற அப்படின்னு சொல்லி திட்டி இருக்கிற, நிறைய திட்டி இருக்கிறேன். அதே அந்த பையன் என்ன சொன்னா, அப்படி ஏம்மா உங்கள் பையன் நான் சூப்பர்வைசரு, நான் ஒரு இதுக்கு தான் இந்த பீஸை பற்றி தான் நான் கேட்பேன், உங்கள் பையன் தேவையில்லாமல் என்னை பேசுகிற அப்படிங்கம்மா, நான் அப்படி பையனா இல்லைம்மா, சொல்லி வைங்கம்மா உங்கள் பையன்ட்டு, நான் என் பையனை நான் திட்டுறேன். கடைசியில் ஜெயஸ்ரீயும் தங்கதுரை விரித்த காதல் வலையில் சிக்கியிருக்கிறார். இருவரும் ஒன்றாக வெளியே ஊர் சுற்றுவது, எப்போதும் செல்போனில் பேசியபடியே இருப்பது என காதல் வானில் சிறகடித்து பறந்திருக்கின்றனர்.
ஆனால் வெளியுலகிற்கு சண்டைக்காரர்களைப் போல காட்டி வந்திருக்கின்றனர். முதலில் தங்கதுரைக்கு ஜெயஸ்ரீயின் அழகு மட்டும்தான் தெரிந்தது. போகப்போகத்தான் ஜெயஸ்ரீயின் சாதி தெரிந்திருக்கிறது. எங்கே ஒரு கீழ்சாதி பெண்ணை திருமணம் செய்தால் ஊர் என்ன சொல்லும், வீட்டில் என்ன சொல்வார்கள் என பயந்திருக்கிறார். லவ் எல்லாருமே யார் வேணாலும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இது மாட்ட ஈனப்பிறவியில் வந்து ஜாதி வதி பிடிச்ச நாய்களுக்கெல்லாம் என்ன எந்த தண்டனை தான், மரண தண்டனை தான் கொடுக்கணும். எப்படி ஜெயஸ்ரீயை கழட்டி விடுவது என யோசித்திருக்கிறார். ஆனால் மனதார தங்கதுரையை நேசித்த ஜெயஸ்ரீயால் காதலை மறக்கவும் முடியவில்லை, தங்கதுரையை கைவிடவும் முடியவில்லை. தங்கதுரையிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி சண்டையிட ஆரம்பித்திருக்கிறார் ஜெயஸ்ரீ. தங்கதுரைக்கு என்ன செய்வது என புரியவில்லை. ஜெயஸ்ரீயே தானாக வேலையை விட்டு நிற்கும்படி தங்கதுரை திட்டமிட்டிருக்கிறார். வேண்டுமென்றே ஜெயஸ்ரீக்கு மட்டும் தரமற்ற துணிகளாக தைப்பதற்கு கொடுப்பது போன்று பணியில் பல இடையூறுகளை ஜெயஸ்ரீக்கு தங்கதுரை கொடுத்தும் ஜெயஸ்ரீ வேலையையும் விடவில்லை, தங்கதுரையின் மீதான காதலையும் விடவில்லை. ஜெயஸ்ரீயின் அந்த காதல்தான் பின்னால் அவருக்கு யமனாக வரப்போகிறது என அப்போது அவருக்கு தெரியவில்லை. ஜெயஸ்ரீ தொடர்ந்து தங்கதுரையிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி நச்சரிக்கவே என்ன செய்வது என தனது நண்பன் ஜெகநாதனுடன் சேர்ந்து திட்டமிட்டிருக்கிறார். ஜெயஸ்ரீயிடம் போனில் பேசிய தங்கதுரை, இந்த ஊர் நம் சாதியை காட்டி ஒன்றாக வாழ விடாது, அதனால் நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து விஷம் குடித்து ஒன்றாக செத்துவிடலாமா என நயவஞ்சகமாக பேசியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காதலை மறக்க முடியாமல் தவித்த ஜெயஸ்ரீ சேர்ந்து செத்துவிடலாம் என சொன்னார். சம்பவம் நடந்த அன்று மாலை கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டவர் பிறகு தங்கதுரையை பார்க்க சென்றிருக்கிறார். இருவரும் சாவதற்கு முன் கொஞ்சம் பேசலாம் என சில இடங்களுக்கு சென்று பேசியிருக்கின்றனர். பிறகு இரவானதும் ஊருக்கு மறைவான இடத்தில் விஷம் குடித்து தற்கொலை செய்யலாம் என தங்கதுரை சொல்லியிருக்கிறார். பிறகு வாகரை ஊரில் இருக்கும் மேய்ச்சல் நிலமான இந்த காட்டுப்பகுதிக்குத்தான் ஜெயஸ்ரீயை அழைத்து வந்திருக்கிறார்கள். கூடவே தங்கதுரையின் நண்பர் ஜெகநாதனும் வர ஜெயஸ்ரீக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஜெயஸ்ரீயின் வீட்டிலிருந்து அவரது அம்மா ஃபோன் செய்த போதும் தங்கதுரையும் ஜெகநாதனும் கூடவே இருந்திருக்கின்றனர். அதன் பின்னர் ஜெயஸ்ரீயின் அலைபேசி சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. இருவரும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ளலாம் என சொன்ன தங்கதுரை அப்போது ஜெயஸ்ரீயை முதலில் விஷத்தை குடிக்கச் சொல்லியிருக்கிறார். அதற்கு மறுத்த ஜெயஸ்ரீயின் வாயில் விஷத்தை தங்கதுரை ஊற்றியிருக்கிறார். அந்த விஷத்தை குடிக்காமல் ஜெயஸ்ரீ துப்பிவிடவே கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். விஷம் ஊற்றி இந்த சங்கு வந்து நெரிச்சு சங்கு விட்டு போயிருக்கு, இந்த எலும்பு போயிச்சாமல் அது வந்து கொடுத்துருக்குது என்பது சொல்லியிருந்தாங்க. ஜெயஸ்ரீ உயிர் தப்பிவிடாமல் தங்கதுரைக்கு ஜெகநாதனும் உதவியாக இருந்திருக்கிறார். இரு ஆண்களையும் தனியாக சமாளிக்க முடியாமல் ஜெயஸ்ரீ பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். அவனுக்குள்ளே எந்த ஒரு தடையும் இல்லை, அலங்காம கொண்டா போட்டு போட்டு மேலே போட்டு எதை போட்டு மூடி வச்சுக்கிட்டு போயிருந்துருக்கேன். அப்போ குடும்பத்துக்கோட சேர்ந்து செஞ்ச வேலையாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து கல்யாணம் முடிச்சுனு கூட்டி கூட போயிருக்கலாம். அங்கே போய் வீட்டு குடும்பத்துக்கு அவங்க நாங்கள் எஸ்சிங்கிறதுனால அவன் வந்து ஒரு அலட்சியப்படுத்திட்டு ஏன்டா அப்படின்னு காலி கூட பண்ணி கூட கொண்டா போட்டுருக்கலாம். ஜெயஸ்ரீ இறந்து போனது உறுதியானதும் அந்த மறைவான முட்புதரில் ஜெயஸ்ரீயின் உடலை போட்டுவிட்டு அங்கிருக்கும் குறுக்கு வழியாக தங்கதுரையின் ஊருக்கு இருவரும் தப்பி போயிருக்கின்றனர். தானும் தனது நண்பன் ஜெகநாதன் இருவரும் சேர்ந்துதான் ஜெயஸ்ரீயை வாகரைக்கு அழைத்துச் சென்றதாகவும் பின்னர் அங்குள்ள காட்டுப்பகுதியில் வைத்து விஷத்தை கொடுத்தும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். உடனடியாக ஜெகநாதனையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்கள் கொலைக்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளையும் கைப்பற்றியிருக்கின்றனர். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொன்னாலும் நம்ப வைத்து கழுத்தறுத்த தங்கதுரை மீது மக்களுக்கு ஆத்திரம் தீரவில்லை. இதனாலேயே போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றனர். ஆனால் இன்று போராட்டம் செய்தவர்கள் குற்றவாளிகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். தங்கள் மகளை பறிகொடுத்த வேதனையோடு இந்த வேதனையும் ஜெயஸ்ரீயின் பெற்றோரை தாக்கியிருக்கிறது. என்ன ஆவேசம் பஸ்ட் சொன்னீங்கன்னா, அவை குலவண்ணானா உடனே அவனை அரசுமிட்டு இருந்தோம்னா கூட அந்த பிரச்சனை இல்லை. மூணு நாளாக வந்து இங்கே வந்துட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இங்கே தென்னம்பட்டிக்கு வந்து இங்கேயும் பசங்களோட பேசிட்டு போனாலும் ரொம்ப அவனுக்கு வெறி. இல்லை கூட வேறு வேலை பார்த்து எங்களுக்கு பசங்களும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பசங்களுக்கு எங்கள் பசங்களுக்கு கோவம் வரும் வராத அந்த ஆவேசத்தில் வந்து யாருமே செய்கிறது தான். இதுக்கு வந்து அவங்க இங்கே அந்த அஞ்சு பத்து மேலே குலக்கேஸ் போட்டிருக்குது. இதான் நினச்ச பெரிய வேதனை. ஜெயஸ்ரீ தரப்பில் இன்னும் பல சந்தேகங்கள் இந்த கொலையில் இருக்கின்றது. திருமணம் செய்ய சொன்னதற்காக ஒரு காதலியை ஒருவன் இவ்வளவு மூர்க்கத்தனமாக கொலை செய்வானா? நிறைய கேள்விகள் எழுகிறது.
சாதி, சமூகம், வேறு திருமணம் என நிறைய காரணம் சொன்னாலும் அவை கேள்விக்கான பதிலாக மட்டுமில்லை.